ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி காயூஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ஆனியன் பக்கோடா ரெசிபி ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர ரெட் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீலவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதாவது சோம்பு, அப்புறமா உப்பு, இது கூட 1 கப் கடலை மாவு. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாயும் அது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சோம்பு ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், இது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடணும். தண்ணி சேர்க்கக்கூடாது, தண்ணி இப்போ சேர்க்கக்கூடாது. நல்லா கையை வச்சு பிசையும் போது அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே வெளியில் வரும். அதுக்கப்புறமா பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு ஒரு 1/2 கப் கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடலை மாவு ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. இப்போ அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியை வச்சு பிசைஞ்சிட்டு லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். லைட்டாக தான், கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வேண்டாம். அரிசி மாவு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் பக்கோடா. அவ்வளோதாங்க, நல்லா கை வச்சு பிசைஞ்சிட்டு இந்த பக்கோடாக்குள்ளே மாவு ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து அந்த எண்ணெயில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரொம்ப மொத்தமாக உருண்டையாக போடாமல் அப்படியே தூவி விடுங்க எண்ணெயில். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை போடணும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நல்லா திருப்பி கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் திருப்பி விட போகிறேன். ரொம்பவும் சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுவும் இப்போ மழைக்காலம் வேறு, ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யணும், ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூட ஒரு காஃபி வச்சுக்கிட்டு இந்த பக்கோடாவும் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஒரு மொறுமொறுன்னு இருக்கும். நான் எல்லா பேட்சும் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டேன், அடுத்து ஒரு பேட்ச் போட்டு எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.